இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏர் கம்ப்ரஸர் தான். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் கம்ப்ரஸர்னுமே சொல்லலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜஸ்ட் 25 liters கம்ப்ரஸர் தான். இது வந்து ஒரு சைனீஸ் மேக் தான். சைனீஸ்னால குவாலிட்டி கம்மியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப இல்லை, பட் நார்மலி இட்ஸ் குட் தான் சொல்லணும். குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய பிளாஸ்டிக் பார்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் மெட்டல் பார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு ப்ரெஷர் காஜ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ரெஸரில் ஒன்று தான் கொடுப்பாங்க, பட் இவங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெண்டு ஆன் ஆஃப் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் அதுவுமே நல்லா தான் இருக்குது. நம்ம ரெண்டு காம்பனன்ஸ் கூட தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தனியாக தான் வாங்கணும். ஸோ அது கம்பெனியோட ப்ரொவைட் பண்ணல. இது வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீத்தர் கேப் கொடுத்துருக்காங்க, ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெயின் ப்ளக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ரஸர் டேங்க்குள்ளே இருக்கிற வாட்டர் மாய்ஸ்சர் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் ட்ரெயின் ப்ளக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்சுங்க. அண்ட் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரப்பர் புஷன் கொடுத்துருக்காங்க. அதோடைய சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ரஸருடைய ஸ்பெக் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 115 PSI ப்ரெஷர், தென் 2 HP, 1500 watts, அண்ட் 25 liters டேங்க் அப்படின்னு. மேலே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. வந்து ஃபோம் டைப் ஏர் ஃபில்டர் இது. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் லெவல் செக் பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆயில் ட்ரெயின் ப்ளக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் வந்து அதோடைய ப்ரெஷர் காஜ். ஸோ இதில் வந்து ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா, பார்லேயும் இருக்குது, பிஎஸ்ஐலையும் இருக்குது. அதுக்கப்புறமா இதோட ஒயர் பார்த்திங்க அப்படின்னா, ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சே தான் ஆகணும். அண்ட் இப்போ இதை ஆன் பண்ணுறேன். சவுண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக அது கம்ப்ரஸரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வைப்ரேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இது ஃபில்லாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 minutes எடுத்துக்கோங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக 115 PSI போய் அதே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நம்ம தான் போய் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, ஆட்டோ கட் ஆஃப் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ப்ளக் டைப் கனெக்டர். இது வந்து நான் தனியாக தான் வாங்கினேன், பாக்ஸோட எதுவுமே வரல. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். நம்ம ஆன் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு ஒரு வால்வில் டியூப் கனெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு வால்வில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன கம்ப்ரெஷர்னால கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு இல்லை, அது நல்லா தான் இருக்கிறதுல போதுமான அளவுக்கு இருக்கிறது. அண்டு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்க ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, உள்ளே இருக்க ஏர் வந்து போயிடும். இப்போ இல்லை அப்படின்னா, இந்த வால்வ் கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபைனலி இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாங்கும்போது 6500 கிட்ட வந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேறு 50 liter இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 something ஜாஸ்தியாக வரும், 7.5 இல்லைன்னா ஒரு 8000 அந்த ரேட்டில் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ரஸர் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இந்த 25 liter பதிலாக ஒரு 50 liters வாங்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 50 liters வரும். ஸோ நிறையா ஏர் கெப்பாசிட்டி டேங்க் பெருசாக இருக்கும், நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.